அனைத்தும் கைவந்த கலைதான். நாம் கற்றுக்கிறதை பொறுத்து தான் இருக்குது. எந்த ஒரு விஷயத்தையுமே மனசுக்கு பிடிச்சி கற்றுக்கிட்டோம்னா அதை அழகாக கற்றுக்கலாம் இல்லையா? எதை செய்யும் போது 100% அதில் வந்து நம்ம கான்ஃபிடண்டாக செய்யணும். அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இன்னைக்கு ஐயத்தி கிச்சனில் பனான் கேக். ஏன் உங்கள் வீட்டு கிச்சன்லேயும் நீங்கள் இதை செய்யலாம். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ஃபாலோ பண்ணுங்கள். அதே மாதிரி பனான் கேக்கை நீங்களும் செய்யலாம். இதுக்கு தேவையானது 2 பனான். இதை தோலெல்லாம் நீக்கிட்டு நல்லா கட் பண்ணி ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தேன் சேருங்க. 1/2 கப் அளவுக்கு ஐசிங் சுகர், 1/2 கப் அளவுக்கு ப்ரௌன் சுகர். ப்ரௌன் சுகரை அரைச்சே சேருங்க. இதில் வந்து 1/2 கப் அளவுக்கு வெஜிடபிள் ஆயில் சேர்த்துருக்கேன், சன்ஃப்ளவர் ஆயில். ஓகே, ஸோ வந்து எந்த ஆயில்னாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா பிளெண்ட் பண்ணால் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருப்பார். இவரை இன்னொரு பாத்திரத்தில் நம்ம மாற்றிட்டு 1 கப் அளவுக்கு மைதாமா எடுத்துக்கலாம். இதெல்லாம் நல்லா வலித்து சேர்த்துட்டு இப்போ வந்து 1 கப் அளவுக்கு மைதாமா இதில் சேர்க்குறோம். அதுக்கப்புறம் பிஞ்ச் ஆஃப் சால்ட், அதுக்கப்புறமா பேக்கிங் சோடா 1/2 டீஸ்பூன், அது கூடவே நான் வந்து 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர், சாக்லேட் பவுடர் சேர்த்துருக்கேன். இதையெல்லாம் சேர்த்து நல்லா சலிச்சு விட்டுடலாம். இது டார்க் சாக்லேட் பவுடர்ன்றபடியாக அதிகமாக நான் சேர்க்கலை. ஸோ வந்து இப்போ நல்லா எல்லாத்தையும் சேர்த்து கலந்து விடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் டைட்டாக இருக்க மாதிரி இருக்குல்ல. ஸோ இப்போ என்ன பண்ணணுன்னா வெது வெதுத்த தண்ணீர் வந்து 1/4 கப் அளவுக்கு அதில் சேர்க்குறோம். சேர்த்துட்டு நல்லா வந்து அதை மிக்ஸ் பண்ணி விடுங்க இந்த மாதிரி. ஓகே, இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து ஓவனில் வைக்கிற ட்ரேயில் பட்டர் தடவி பட்டர் ஷீட் போட்டிருக்கோம். இதுக்கு மேலே இந்த மாவை சேர்த்துட்டு ஓவனில் 180°C நம்ம வைக்க போகிறோம். அதுக்கு மேலே கொஞ்சம் ட்ரை நட்ஸ் சேர்த்துக்கலாம். எனி நட்ஸ், வால் நட்ஸாக இருக்கட்டும், முந்திரியாக இருக்கட்டும், பாதாமாக இருக்கட்டும், பிஸ்தாவாக இருக்கட்டும், எது வேணாலும் உங்களுக்கு பிடிச்சது சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இவரை வந்து 180°C ஓவனில் வச்சு எனக்கு நார்மலாக ஒரு 25 மினிட்ஸ் ஆச்சு. 20-25 மினிட்ஸ் கரெக்டாக இருக்கும். பார்த்தீங்களா சூப்பராக பேக் ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், ஸ்டிக்கு வச்சு வெளியில் எடுத்தால் ஒட்டாமல் வந்துருச்சுன்னா பர்ஃபெக்டாக கேக் ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ஆக்சுவலாக இந்த கேக்கில் ஒரு சின்ன பீஸ் வந்து ஏர்போர்ட்டில் 4.50 அப்படி கொடுப்பாங்க. அதாவது நான் சொல்கிறது ஹீரோவுக்கு. ஏன் இதை நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிடக்கூடாதான்னு தோணுதில்ல, அதான் செஞ்சாச்சு. இந்த ரெசிபி கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள். பர்ஃபெக்டான பனான் கேக் உங்கள் வீட்டில் நீங்களும் செய்வீங்க. இப்போ அழகாக இவரை லேயர் லேயராக நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ கட் பண்ணி வச்சதை நம்ம வாயில் கட் பண்ணிடலாம். பாருங்கள் எவ்வளோ செம்மையாக நமக்கு கேக் வந்திருக்குல்ல. கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் செய்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஆரோக்கியமான உணவு, ஆரோக்கியமான வாழ்க்கை. இன்னொரு ரெசிபியில் சந்திக்கிறேன். பாய் பாய்.